குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி ரெண்டு எபிசோட் பண்ணியிருக்கோம் எப்படி ஜிஎஸ் ஒன் கொஷின்ஸில் ஹிஸ்ட்ரி எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ட்டு அதோட கண்டினியூஷனில் தேர்ட் கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஜஸ்ட் ஒரு மென்டல் ஃப்ரேம் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஆன்சரை எக்ஸாக்டாக எழுதாமல் கொஷினை பார்த்த உடனே என்ன மாதிரி நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்றதான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ கொஷின் ரீட் பண்ணலாம் பிரிங் அவுட் த சோஷியோ எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ்

ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம அதே மாடல் ஃபாலோ பண்ண போகிறோம் ஐபிசி மாடல் இன்ட்ரடக்ஷன் பாடி கன்க்ளூஷன் கொஷின் எப்படி கேட்டிருந்தாலும் நம்ம இன்ட்ரடக்ஷன் சின்னதாக ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுக்கணும் அதே மாதிரி கன்க்ளூட் பண்ணணும் ஸோ தட் இட் கிவ்ஸ் எக்ஸாமினர் ஓகே ஹீ இஸ் வெல் ரெட் பர்சன் அதுதான் நம்மளோட மெயின்ஸில் வந்து அவங்க செக் பண்ணுறாங்க ஸோ இன்ட்ரட்ஷன் நம்ம என்ன கொடுக்கலாம் ஸோ அவங்களே வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ் அப்படின்னா ஒரு எவல்யூஷன் ஒரு கண்டினியூஸாக ஒரு டைம்லைனில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சென்ச்சுரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு எயிட்டீன்த் செஞ்சுரி ஸோ அந்த டைமில் தான் இந்த ஸ்டீம் என்ஜின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்றது ரஃபாக நமக்கு மைண்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் ஸோ அது மூலமாக எயிட்டீன்த் சென்ச்சுரி இந்த இந்த டைம்லைன் ரொம்ப முக்கியம் ஒரு எயிட்டீன் செஞ்சுரியில் தென் வி கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் எந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னா வந்து எயிட்டீன் செஞ்சுரியில் இன்ட்ரட்ஷன் ஆஃப் ஸ்டீம் என்ஜின் paved a way for என்னென்ன பண்ணுச்சு மூமெண்ட் ஆஃப் குட்ஸ் பேசஞ்சர் மூமெண்ட் இதனால எக்கனாமிக் பூம் இருந்துச்சு அப்படின்றது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் ஒரு ட்ரெய் லைனில் நம்ம எழுதிடலாம் ஸோ ஸ்டீம் என்ஜின் அதுக்கப்புறமா இதனால என்ன ஆச்சு இதோட எவல்யூஷன் குட்ஸ் அண்ட் பேசஞ்சர் மூமெண்ட் தேர் பை ஃபியூலிங் எக்கானமிக் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் நீங்களே ஃப்ரேம் பண்ணி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் டூ லைனில் எழுதிடலாம் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஸோ நிறைய பேர் வந்து டயக்ராம் எப்படி மல்டிபிள் டயக்ராம்ஸ் வேறு வேறு டயக்ராம்ஸ் எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதில் வந்து ஒரு டயக்ராம் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு இது ஒரே இதில் இருந்து கேட்கும் இப்போ சோஷியோ ப்ளஸ் எக்கனாமிக் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம் சின்ன பாக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் கடைசியில் சொல்லி தரேன் நெக்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பாடி ஸோ இன்ட்ரடக்ஷன் டன் பாடி இதில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் இங்கே அவங்க எஃபெக்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க எஃபெக்ட்ஸ்னால் பாசிட்டிவ் இருக்கும் அண்ட் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே சோஷியோ எக்கனாமிக்கோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஆஃப் இன்ட்ரட்ஷன் ஆஃப் ரயில்வேஸ் இதில் ரெண்டு பாயிண்ட் கொடுக்கலாம் பாசிட்டிவ்ஸ்க்கு அண்ட் நெகட்டிவ்ஸ்க்கு இதில் ரெண்டு பாயிண்ட் கொடுக்கலாம் ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொடுக்கும்போது இதிலேயே ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு கரெக்டுங்களா நவ் யூ ஃப்ரேம் நம்ம பாசிட்டிவ்க்கு என்ன கொடுக்கலாம் இப்போ சோஷியல் உங்களுக்கு என்ன என்ன தோணுதோ நீங்கள் அதை மைண்டில் கொண்டு வரலாம் எனி திங் சோஷியல் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து மைண்டில் கொண்டு வரலாம் கல்ச்சரல் டிஃபரன்சஸ் கல்ச்சரல் இன்க்ளூசிவ்னஸ் நம்ம எழுதலாம் நெக்ஸ்ட் ரீஜனல் கனெக்டிவிட்டி எழுதலாம் எக்கனாமிக் ஆங்கிள் என்ன பாசிட்டிவ் இருக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஃபியூலிங்

நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கணும் இப்ப இந்த எக்ஸாம்பிள் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா கேட்டிருக்காங்க இல்லையா இன்ட்ரக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு கண்ட்ரி ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கல்ச்சரல் இன்க்ளூசிவ்னஸ்னால் நம்ம டிரான்ஸ் காண்டினென்டல் ரயில்வேஸ் வந்து இதில் கொண்டு வரலாம் ரயில்வேஸ் ரஷ்யா இல்லை யூரோப் எனி திங் நம்ம எதை வேணால் இதில் கொண்டு வரலாம் நெக்ஸ்ட் ரீஜினல் கனெக்டிவிட்டி ரீஜினல் கனெக்டிவிட்டிக்கு நம்ம என்ன கொண்டு வரலாம் ரைட் அதாவது ஜப்பானில் வந்து பீப்புள் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் ஒர்க் பண்ணுவாங்க பட் அவங்க வேற ஒரு ஏரியாவில் தங்கியிருப்பாங்க

கலெக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் எந்த நூக்கன் கார்னர்லேருந்து வேணால் நம்ம ரா மெட்டீரியலை வந்து ப்ரொக்யூர் பண்ணிக்க முடியும் அதனால்தான் ரயில்வேஸை வந்து லைஃப் லைன் ஆஃப் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க எந்த இடத்துலேருந்து வேணா எந்த இடத்துக்கும் நம்ம ஒரு குட்ஸ் பேசஞ்சர்ஸ் வந்து மூவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மார்க்கெட் ஃபேக்ட்ரிலேருந்து அந்த பொருட்களை வந்து மார்க்கெட் சந்தைப்படுத்துறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரயில்வேஸ் மூலமாக ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல எழுதிருக்கலாம் அதுக்கடுத்து குளோபல் ஆக்சிஸ் ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க அண்ட் வேர்ல்ட் லெவலில் நம்ம நிறைய கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ் நடக்குது இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்தியா அண்ட் வேர்ல்டு கனெக்ட் ஆகுற சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து எழுதலாம் இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் காரிடார் எழுதலாம் கலரன் மல்டிமோட்ரான் சிட் அந்த காரிடார் வந்து எழுதலாம் இதில் ஒரு பில்லர் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு இந்த எக்ஸாம்பிள நீங்கள் எழுதலாம் ஸோ பாசிட்டிவுக்கு சோஷியல் எக்கனாமிக்கும் ஸ்பிரிட் பண்ணிட்டோம் அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துட்டோம் நாலு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம் கரெக்டுங்களா நெக்ஸ்ட் ஸோ ஃபோர் பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துட்டோம் அண்ட் ஃபோர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் நெகட்டிவ்ஸ் எனி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தேர் வில் பி சம் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் இஷ்யூஸ் ஸோ ரயில்வேஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுலேருந்து என்னென்ன நெகட்டிவ் இஷ்யூஸ் அரௌண்ட் த குளோப் அரௌண்ட் த வேர்ல்டு என்ன நம்ம கொடுக்கலாம் வந்து என்விரான் டிகிரேடேஷன் செகண்ட் நீங்க இந்த பாயிண்டர்ஸ்லாம் ஜெனரேட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா அபவுட் எக்ஸாம்பிள் செகண்ட் என்ன கொடுக்கலாம் இம்பீரியலிசம்

ஒரு மனுஷனால இன்னொரு மனுஷனை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியும் எந்த அளவுக்கு துன்பப்படுத்த முடியும் அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் மனுஷங்க என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க என்னென்ன வெப்பன்ஸ் என்னென்ன விதமான கேஸஸ் யூஸ் பண்ணி பீப்புள் எப்படி கில் பண்ணாங்க இது எல்லாத்துக்குமே வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது சோல்ஜர்ஸை மொபைலைஸ் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே அவங்க யூஸ் பண்ணது இந்த ரயில்வேஸ் தான் மேஜரா ஸோ இது ஜிஎஸ் த்ரீல கேட்டாங்கன்னா இந்த லைன் நம்ம எழுத தேவையில்லை பட் ஜிஎஸ் ஒன்ல இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொடுக்கணும்

இந்த லாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா பிரேசிலியன் ஃபாரஸ்ட்டில் இந்த மரங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி ஷிப் மூலமாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கலெக்ட் பண்ணுறதுக்கு போர்ட்டில் கலெக்ட் பண்ணுறதுக்கு தே ஆர் யூஸிங் ரயில்வேஸ் ஸோ இங்கே எக்ஸாம்பிள் நம்ம எழுதும்போது பிரேசில் ஃபாரஸ்ட் வந்து நம்ம இதில் எழுது ஸோ தட் வி ஆர் கவரிங் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸையும் நம்ம இதில் கவர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து இம்பீரியலிசம் இம்பீரியலிசமுக்கு வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் ட்ரைன் வெல்த் ப்ரொபோண்டட் பை தாதாபாய் நரோஜி இதை எழுதி அண்டர்லைன் பண்ணிடுங்க பிகாஸ் திஸ் இஸ் ஏ ஹிஸ்ட்ரி பேப்பர் ஜிஎஸ் ஒன் ஸோ ரெண்டு பாயிண்ட் நமக்கு ஹிஸ்டாரிக்கல் பேஸிஸ்லையும் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம வேர்ல்டு வார் சொல்லிட்டோம் லாஸ் ஆஃப் ஹியூமனுக்கு ஆக்சிடென்ட்ஸ் நம்ம வேர்ல்டு லெவலில் என்னென்ன அதிகமாக ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது இந்தியா ஸ்பெசிஃபிக்காகவே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது இதை நம்ம இதில் கொடுத்துடலாம் ஓகே ஸோ இங்க நாலு பாயிண்ட் கொடுத்துருவோம் இங்கே ஃபோர் பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபோர் பாயிண்ட்ஸ்க்குமே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் எட்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம தென் கன்க்ளூஷன் கன்க்ளூஷனுக்கு ஜஸ்ட் ஃபோக்கஸ் அப்பான் இந்தியன் ஏன்னா நம்ம எழுதுறது வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் அதனால கொஞ்சம் இந்தியா ஓரியண்டடாக என்னென்ன கீவேர்ட்ஸை ஆட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பாருங்க பிஎம் கிசான் இப்ப புல்லட் ட்ரெயின் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க ரயில்வே கொல்யூஷன் இதை வந்து மேனேஜ் பண்றதுக்காக மிட்டிகேட் பண்றதுக்காக ஒரு இண்டிஜினியஸா டெவலப் பண்ண சிஸ்டம் கஜராஜ் ரயில்வே ஆக்சிடென்ட்ஸில் எலஃபன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஆப் டெவலப் இருக்காங்க ஏ பேஸ்டு ஸோ இதெல்லாமே வச்சு ஒரு கன்க்ளூஷன் ஒரு டூ டூ த்ரீ லைன்ஸ்க்கு வந்து ஃப்ரேம் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்டோம் ஃபோர் ஃபோர் பாயிண்ட்ஸ் எயிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டோம் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இதுவே நமக்கு வந்து டென் பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு ஸோ இதை வந்து எல்லாருமே எழுதுவாங்க நம்ம என்ன வேல்யூ அடிஷன் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா பாயிண்ட்டுமே நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ரெண்டு 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 பாயிண்ட்டாக தான் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சு பாசிட்டிவ் ரெண்டு பாயிண்ட் நெகட்டிவ் ரெண்டு பாயிண்ட் சோஷியோ எக்கனாமிக் இவ்வளோ தான் நம்மளால் பண்ண முடிஞ்சது பட் இந்த டயக்ராம் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த டைகிராம் எங்கே யூஸ் பண்ணலாம்னா பாடி முடிஞ்சதுக்கப்புறமா அந்த நெகட்டிவ்ஸ் எழுதுனதுக்கப்புறமா இங்கே நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணலாம் என்னென்ன உங்களுக்கு தோணுதோ என்னென்ன மாதிரி எழுதலாம் தோணுதோ எனி திங் யூ கேன் ரைட் ஆஸ் லாங் எஸ் இட் ஃபிட் த கன்டெக்ஸ்ட் ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து ரயில்வேஸ் இம்ப்ரூவ் பண்ணுது வேற என்ன எழுதலாம் இன்டெக்ரேஷன் மொபிலிட்டி ஹெல்ப்ஸ் இன் மைக்ரேஷன் ஸோ இங்க ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் நமக்கு இன்னும் நிறைய தெரியும் பட் கன்ஸ்டன்ட் ஆஃப் ஸ்பேஸ் எல்லாம் நம்ம எழுதல அப்படின்றது இது மூலமா நம்ம எக்ஸாமினருக்கு கன்வே பண்றோம் இங்க எக்கனாமி அதே மாதிரி நம்ம கொடுக்கலாம் நாலு பாயிண்ட் கொடுக்கலாம் ஸோ என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப் பண்ணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு ரயில்வேஸ் நம்ம ரோடு போடுறோம் அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கிற எல்லா ஏரியாஸுமே டெவலப்மெண்ட் இருக்கும் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோட்வேஸில் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ரயில்வேஸில் பண்ணுறதுக்கும் ரயில்வேஸ் வந்து ரொம்ப சீப் பெர் ஃபார் பெர் கிலோமீட்டர்

ஆஃப்டர் இது நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா இஃப் டைம் பெர்மிட்ஸ் உங்களுக்கு டைம் இருக்குது ஒரு வேர்ல்டு மேப் உங்களால் சின்ன லெவலில் வரைய முடியும் அப்படின்னா யூ கே கம் ஹியர் லாஸ்டில் கன்க்ளூஷனுக்கு மேலே வேர்ல்ட் மேப்பில் நவ் யூ கேன் பிளாட் நம்ம இப்போ படித்தது எல்லாத்தையுமே இங்கே நீங்கள் வந்து பிளாட் பண்ணலாம் இங்கே வந்து அந்த பிரேசில் லாக்ஸ் இதை கட் பண்ணுறாங்க இல்லையா என்விரான்மெண்ட் டிகிரேடேஷன் இது பண்ணலாம் இங்கே வந்து ஃப்ரைட்ஸ் மூமெண்ட் அமெரிக்காவில் இதை நம்ம மேப் பண்ணலாம் இங்கே வந்து வி கேன் மேப் டிரான்ஸ்காண்டினென்டல் ஓகே தென் வி கேன் மேப் ஐஎன்எஸ்டி இங்கே வி கேன் மேப் பேசஞ்சர் மூமெண்ட் ஜப்பான் அர்பன் டு பெரிய அர்பன் ஏரியாஸ் மைக்ரேஷன் சாரி டிரான்ஸ்போர்ட்டேஷன்

ஸோ பார்த்தீங்கன்னா எங்களோட அகாடமி டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது காண்டாக்ட் நம்பர் அண்ட் டெலகிராம் குரூப்போட லிங்க் அதில் இருக்குது அதில் மெயின்ஸ்க்கு ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் என்னென்ன ரிலவண்டாக மெயின்ஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்குது ஃப்லிம்ஸ்க்கு என்ன ரிலவண்டாக இருக்குது அப்படின்றத நாங்கள் ஹைலைட் பண்ணி ஹிண்டு பேப்பர்லேருந்து எடுத்து கொடுத்துருப்போம் அது தவிர என்னென்ன கோர்சஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத கேட்குறதுக்கு அட்மிட் நம்பருமே கீழே கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க தேங்க் யூ